உரிமை திட்டத்துக்கான பூரண ஒத்துழைப்புகளை வழங்க தயார். இந்திய துணை தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரிடம் உறுதி. பிரதமர் வேட்பாளராக களமிறங்கும் பசல் இலங்கை வரும் நிலையில் மாபெரும் வரவேற்பு வெளியான தகவல். சாந்தனின் மரணம் இயற்கை மரணம் அல்ல, படுகொலை சட்டத்தரணி தகவல். விற்பனையாகவுள்ள சிலங்கன் ஏர்லைன்ஸ் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. மன்னாரில் செயல்படுத்தப்படும் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கை. இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை இந்தியாவுடன் கலந்துரையாடிய டக்ளஸ். காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது தனில் வெளியிட்ட அறிவிப்பு. IMF கடனுதவி மீளாய்வு நடத்த இலங்கை விஜயம் செய்யும் பிரதிநிதிகள் குழு. யாழ்ப்பாணத்துக்கான புதிய இந்திய துணை தூதுவர் செபிதி சாய் முரளி வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை நேற்று சந்தித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள், மக்களின் தேவைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது இந்திய துணை தூதுவருக்கு தெளிவுபடுத்தினார். அதற்கமைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என புதிய இந்திய துணை தூதுவர் செபிதி சாய் முரளி தெரிவித்துள்ளார். இளைஞர் யுவதிகளுக்கான தொழிற்பயிற்சிகளை பெற்றுக் கொடுக்கவும் தீவுகளுக்கான படகு சேவையை விஸ்தரிக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான வசதிகளை ஒழுங்கு செய்வதுடன் தரை மற்றும் கரையோர தூய்மை திட்டத்துக்கு தேவையான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் யாழ்ப்பாணத்துக்கான புதிய இந்திய துணை தூதுவர் தெரிவித்துள்ளார். தூய்மை திட்டத்துக்கு தேவையான நிதியை இந்திய துணை தூதரகத்திலிருந்து ஒதுக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களிடம் யாழ்ப்பாணத்துக்கான புதிய இந்திய துணை தூதுவர் செபிதி சாய் முரளி உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்படுவார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல்களே முதலில் இடம்பெறும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ள அவர், March 5 இலங்கைக்கு வரும் பசுல் ராஜபக்ச வாகன பேரணியாக அழைத்து வரப்படுவார் என தெரிவித்துள்ளார். ஆஸ்பிசம கொடுப்பனவை பொய்யான தகவல்களின் மூலம் பெற்ற சுமார் 7000 பேர் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டின் ஜூலை மாதம் தொடக்கம் நடைமுறைக்கு வந்த ஆஸ்பிசம திட்டம் 4 கட்டங்களாக செயற்படுத்தப்படுகின்றது. இவற்றில் குறைந்த வருமானம் பெறுவோர், நோயாளிகள் உள்ளிட்டோருக்கு விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஆஸ்பிசம நலன்புரி திட்டத்தில் போலியான தகவல்களை வழங்கி நிவாரணம் பெற்று வந்த 7000 பேர் தற்போதைக்கு அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விற்பனை செய்வதற்கான ஏலங்கள் நேரடியாக நடத்தப்படவுள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான சேவை அமைச்சர் நிமல் சிறிபால டிசில்வா அறிவித்துள்ளார். குறித்த தகவல் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் March 5 விற்பனை செய்வதற்கான ஏலங்கள் நேரடியாக நடாத்தப்பட்டு முதலீட்டாளர் தெரிவு செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், நாங்கள் ஏலங்களை அழைத்துள்ளோம். March 5 காலை 10 முதல் மதியம் 2 வரை இதற்காக வரலாம். இது நேரலையில் செய்யப்படும். மதியம் 2 ஏலங்களை திறந்து மதிப்பீடு செய்யலாம். அதை ஆதரிக்க ஒரு தொழில்நுட்ப குழுவும் உள்ளது. அவர்கள் ஏலங்களை மதிப்பீடு செய்வார்கள். இறுதியாக அது அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். குறைந்தபட்சம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதற்கான வலுவான முதலீட்டாளர்கள் வர வேண்டும். அத்துடன் விமான நிறுவனத்தின் 6000 பணியாளர்களின் வேலைகளை பாதுகாப்பது அவசியம் என தெரிவித்துள்ளார். சாந்தன் உயிரிழந்த விவகாரமானது இயற்கை மரணமல்ல எனவும், அது இந்திய அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலை என சட்டத்தரணி புகழேந்து தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு பின் சிறையிலிருந்து விடுதலையான சாந்தன் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் சாந்தனின் மரணம் தொடர்பில் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் சட்டத்தரணி புகழேந்து இதனை தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இந்தியாவில் காணப்படும் திருச்சி சிறப்பு முகாம் என்பது இழுத்து மூடப்பட வேண்டும்.
அண்ணன் சாந்தன் விட்டு சென்றுள்ள இந்த செய்தியானது உலகத்தின் கொடுமைகளை அனுபவிக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அரசு அனுமதி வழங்கியும் கூட இந்திய அரசினால் சாந்தன் தனது தாய்நாட்டுக்கு அனுப்பப்படாமல் மரணித்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரியது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சாந்தனின் மரணத்தின் பின்னணி குறித்தும் சிறப்பு முகாம்களில் இலங்கை அகதிகள் அனுபவிக்கும் கொடுமைகள் குறித்தும் இந்திய அரசின் சட்டம் இவ்வாறான தாக்கங்களை உருவாக்குகின்றது என்பது தொடர்பிலும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மன்னாரில் இந்திய அதானியின் அனுசரணையுடன் செயல்படுத்தப்படும் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் அறிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட சுற்றுச்சூழல் தொடர்பான விடயங்களை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் கவனிக்கவில்லை என்றால் ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான பறவைகள் பாதிக்கப்படும் என சங்கம் தெரிவித்துள்ளது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பான கடுமையான சுற்றாடல் கவலைகள் தொடர்பான முன்மொழிவுகள் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்னர் சுற்றாடல் பாதுகாப்பு ஆணையகத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என மூத்த பல்லுயிர் விஞ்ஞானி ரோஹான் பெர்த்தியகுட இதனை தெரிவித்துள்ளார். மத்திய ஆசிய விமானப்பாதையின் தெற்கே 30 நாடுகளிலிருந்து 250 இனங்களைச் சேர்ந்த 15 மில்லியன் புலம்பெயர்ந்த பறவைகள் இலங்கைக்கு வருடாந்தம் வருகை தருகின்றன. இவற்றுள் 180 இனங்களைச் சேர்ந்த 1 மில்லியனுக்கும் அதிகமான புலம்பெயர்ந்த பறவைகள் மன்னார் பகுதிக்கு வருகை தருகின்றன. இது ஒரு முக்கியமான குளிர்கால நிலமாக செயல்படுகிறது. மேலும் 26 இனங்கள் அச்சுறுத்தும் பறவைகளுக்கு இனப்பெருக்கம் செய்யும் இடமாக உள்ளது என ரோஹான் பெர்த்தியகுட குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உத்தேச 50 விசையாளி காற்றாலை மின் திட்டத்தால் அந்த பறவைகள் அனைத்தும் பாதிக்கப்படும் அல்லது அழிக்கப்படும். அத்துடன் உத்தேச 250 மெகாவாட் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சமநிலைக்கு குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் வர்த்தகர்களுக்கான பட்பரி தொடர்பான விழிப்புணர்வும் ஆரோக்கியமான வியாபார சூழலை உருவாக்குதலும் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் இணைப்பதிகாரி விஜிதரன் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலபான சிவபாலசுந்தரன், யாழ்ப்பாண பிராந்திய இறைவழி திணைக்கள உதவி ஆணையாளர் மூசிந்துயா ஆகியோர் கலந்து கொண்டதோடு ஆரோக்கியமான வியாபார சூழலை உருவாக்குதல் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த கலந்துரையாடலில் சதுச நிறுவன முகாமையாளர், காகல்ஸ் நிறுவன முகாமையாளர், பல்நோக்கு கூட்டுறவு சங்க முகாமையாளர்கள், வர்த்தகர்கள், வியாபார உரிமையாளர்கள், வியாபார முகவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கான இணக்கப்பாட்டு கலந்துரையாடலுக்கு தயார் என தமிழ்நாட்டு கடத்தொழில்துறை அமைச்சருக்கு இலங்கை கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு கடத்தொழில்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று என்னுடன் தொலைபேசியில் உரையாடி இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என தெரிவித்ததாகவும், அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் நேற்று மாலை கலந்துரையாடுவதாகவும், அவர் ஊடாக பாண்டிச்சேரி முதலமைச்சருடன் கலந்துரையாடுவதாகவும் எனக்கு தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் என்னையும் அந்த கலந்துரையாடலுக்கு நேரில் அல்லது தொலைபேசியில் கலந்து கொள்ள முடியுமா என கேட்கப்பட்டதற்கு நான் இணங்கியுள்ளேன் என தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் அறிவிப்போம். மேலும் இது தொடர்பாக சிறையில் இருந்த சிலரை விடுவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நல்லிணக்கத்துக்கான மதங்கள் தேசிய சர்வமத மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இப்போதுள்ள பிரதான கேள்வியாகும். இதற்கான உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைப்பதற்கான சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றியுள்ளோம். காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழுவின் பல அறிக்கைகள் உள்ளன. அவை தொடர்பில் ஆராய்ந்து நீதிபதி AHMD நவாசிடமிருந்து தனியொரு அறிக்கை பெறப்பட்டுள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் வரைவை நாங்கள் நிறைவேற்றிய பின்னர் தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ரமபூசா இந்த வேலை திட்டங்களுக்கு தனது ஆதரவை வழங்குவதாக அறிவித்தார். ஏனைய நாடுகளிடமிருந்து அதற்கான உதவிகள் கிடைக்கின்றன. அதற்கமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 2ஆம் தவணை மீளாய்வை மேற்கொள்வதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது சஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் இரண்டாம் தவணை மீளாய்வு எதிர்வரும் 7ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டுக்கு குறித்த மீளாய்வு நடாத்தப்படும் என நிதியம் ஏற்கனவே உறுதியளித்தது. இந்த நிலையில் எதிர்வரும் மாதம் நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளதாகவும் அவர்கள் 2 வாரங்களில் நாட்டில் தங்கி மீளாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் எனவும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றுவது தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மீளாய்வு நடவடிக்கையின் பின்னர் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 3ஆம் தவணை கடனுதவி கிடைக்கப்பெறும் என சகான் சோமசிங்க தெரிவித்தார்.